ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். பிப்ரவரி 8. முதல் கேள்வி: நமக்கு இந்த படிப்பின் மீது மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும், ஏன்? பதில்: முழு கல்பத்திலேயே ஒருமுறைதான் தந்தை பரந்தாமத்திலிருந்து நமக்கு கற்பிப்பதற்காக வருகின்றார். அடுத்த கேள்வி: தேவதைகள் முன்னால் சென்று எந்த மகிமை பாடக்கூடாது என்று பாபா குறிப்பிடுகிறார்? பதில்: தேவதைகள் முன்பு சென்று தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடுவது தவறு. அடுத்த கேள்வி: சிவபாபாவை பக்தியில் எப்படி காண்பிக்கின்றனர்? பதில்: நந்தியின் மீது அமர்ந்திருப்பதாக காண்பிக்கின்றனர். அடுத்த கேள்வி: எப்படி சாஸ்திரங்கள் உருவாகிறது? பதில்: தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களின் போதனைகள் சாஸ்திரங்களாக உருவாகிவிடுகிறது. அடுத்த கேள்வி: இந்த உலகம் என்ற எல்லையற்ற மேடைக்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்குகள் எவை? பதில்: சூரியன், சந்திரன். அடுத்த கேள்வி: கலியுகத்தின் கர்ப்ப ஜெயிலில் ஆத்மாக்கள் எப்படி கதறுகிறார்கள்? பதில்: ஐயோ தர்மராஜரே, என்னை வெளியில் கொண்டு வாருங்கள், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். அடுத்த கேள்வி: யார் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள்? பதில்: தேவி தேவதைகள். அடுத்த கேள்வி: எங்கிருந்து விநாச ஜுவாலை வெளிப்படுகிறது? பதில்: ருத்ர ஞான வேள்வியிலிருந்து. அடுத்த கேள்வி: எப்போது அனுபவமூர்த்தி ஆக முடியும்? பதில்: ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தனக்காகவும் அனைவருக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தும் போது. கடைசி கேள்வி: யாரை குணவான் என்று அழைக்க முடியும்? பதில்: நிந்தனை செய்பவர்களுக்கும் குணங்களின் மாலையை அணிவிப்பவர்கள். நன்றி. ஓம் சாந்தி.